கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பெல்லா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறா ஹீரோக்கோ மேலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதை பாரு, ஹீரோக்கே மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ அது விட்டுரு, ஆனால் ஹீரோக்கு கண்டிப்பாக ஓ மேலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வராது, ஏன்னா ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ நம்ம பெல்லா கிட்ட சொல்ல, பெல்லாவும் இதை கேட்டு காண்டா வரா என்னது நம்ம ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவ என்ன சொல்லி வந்து மீன் பண்றான்னா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்க அதனால உனக்கெல்லாம் வந்து ஹீரோ கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இப்போ நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேனை தூக்க ட்ரை பண்றா, ஆனால் அவளால் சுத்தமா தூக்க முடியல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, நீ ஏன் இதெல்லாம் தூக்க ட்ரை பண்ற, உன்னால முடியலன்னு தெரியுதுல, அப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேனை தூக்க ட்ரை பண்ற, தூக்காத இந்த மாதிரி ஒர்க்லாம் நீ இனிமே பண்ணாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேரிங்காக சொல்கிறாரு. இந்த விஷயத்த அந்த சைடுக்காக வந்து இந்த பெல்லா பொண்ணை பார்த்துறா, அவளுக்கு இதெல்லாம் பார்த்து சமக்கோ வருது, ஏன் ஹீரோ ஹீரோயின் கிட்ட மட்டும் இவ்வளோ ஸ்பெஷலாக கேர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவளுக்கு நம்ம ஹீரோயின் மேலே சரியான கோவம் வருது. ஸோ கோவத்தில் நம்ம ஹீரோயினை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட அவள் எடுத்துகிட்டு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து அவன் மேலே கொட்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி உஷாராயிருதா, உஷாராக என்ன பண்ணிடுறானா அந்த காஃபி ஆகாமலே கொட்டி விட்றா. ஸோ அதனால் அந்த காஃபி பூரா வந்து பெல்லாவோட கோட் பூரா கொட்டிடுது. இவ்வளோ சே என்னடா என் மேலே கோட்டில் வந்து இப்படி கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் இப்போ என்ன பண்ணுறான்னா அவளோட கோட்டை அவுக்குறா. அவள் இப்போ கோட்டை அவுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின்னு பார்த்துறா. ஸோ ஹீரோ கிட்ட போய் இவன் என்ன சொல்கிறான்னா, சார் பாருங்க சார் இப்போ என் கோட்டு பூரா வந்து இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப ஒட்டி ஒட்டி பேசிட்டு இருக்கா. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறானா, கீழக்காக ஒரு கோட்டு இருக்குது அந்த கோட்டை எடுத்து அவளுக்கு போட்டு விட்றா. ஸோ இவ்வளவு பார்க்குற என்னடா இவா டக்குன்ட்டு நம்மளுக்கு ஒரு கோட்டை போட்டு விட்டா அப்படின்ற மாதிரி பார்க்க, அப்போ அந்த கோட்லேருந்து ஏதோ கேவலமான ஸ்மெல் வருது. இவ்வளோ கேட்குற என்ன இந்த கோட்டில் ரொம்ப கேவலமான ஸ்மெல்லு வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா கவலைப்படாதீங்க, இந்த கோட்டை நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து டஸ்ட்பின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் பெருமையாக சொல்கிறா. இந்த விஷயத்தை கேட்டு இவளுக்கு சமகாண்ட என்னது, டஸ்ட்பின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்ட்டு. எங்கள் ஹீரோ இதை ஸ்மெல் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேர் வேலையை பாருங்கள் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த நடந்த விஷயம் எல்லாமே பெல்லாக்கு சம கோவம் வருது. ஸோ பெல்லா கோவத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கவும் மனசுலன்னு சொல்ல, நான் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவா. என்னது நல்லா செஞ்சேன், எனக்கு குப்பத்தொட்டில் இந்த கோட்டை கொடுக்குறியா, சரி வா நம்ம ரெண்டு பேர் பெட்டு கட்டிக்கலாம், இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அந்த மீட்டிங்கில் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்கலாம் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி. ஒருவேளை யார் அந்த ப்ராடக்ட்டை பற்றி சூப்பராக ப்ரெசன்டேஷன் கொடுத்து கிளையன்ட்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க தான் இந்த ஆஃபீஸில் ரொம்ப கெத்து. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஹீரோக்கு ட்ரை பண்ணும், புரியுதான் சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவா. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் உட்காந்து அந்த ப்ராடக்ட்டை பார்க்குறா. அவளுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுன்ட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இந்த விஷயத்தை இவ இருக்கால பெல்லா அவளை பார்த்துறா. அவள் மனசில் நினைக்கிற ஹீரோயின் வந்து ப்ராஜெக்டே பண்ணல போலன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்போ இவ என்ன பண்ணுறான்னா, கீழே கிளையன்ட்ஸ் இருக்காங்க, ஸோ உன்னை தான் ஹீரோ வந்து வெல்கம் பண்ண சொன்னாங்க, நீ போலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயினும் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போது இந்த பெல்லா என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினோட கம்ப்யூட்டரை நோண்டா. அதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்டை பண்ணிட்டா, அந்த ப்ராஜெக்ட் இவ பண்ண ப்ராஜெக்டோட சூப்பராக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இவன் என்ன இவ்வளோ சூப்பராக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கா, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பெல்லா என்ன பண்ணுறான்னா, அவள் பண்ண ப்ராஜெக்டை அப்படியே திருடிடுறா. திருடிட்டு என்ன பண்ணுறான்னா, நான் வந்து இப்படி பண்ணக்கூடாதான் இருந்தேன், ஆனால் நீ என்னோட சூப்பராக பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், நான் இந்த பெட்டில் ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு கீழே வரா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த கிளையண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த பெல்லா பொண்ணு வந்து சொல்கிற, என்ன நீ இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க, இப்போ கிளையண்ட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மீட்டிங் ரூமில், நீ இன்னும் மீட்டிங்க்கு வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் டைம் பார்த்து அச்சுச்சோ டைம் ஆயிடுச்சு நான் போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பில்டிங்குள்ளே போய் வந்து அவளோட ப்ராஜெக்ட் எடுக்க போறா. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கேட்குறாரு, என்ன நீ மட்டும் அங்கே இருந்திருக்க, ஹீரோயினுங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெல்லா கிட்ட கேட்க, பெல்லா சொல்கிறா இந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லை, ஸோ நான் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கேன், ஸோ நான் தான் வந்து இதை பற்றி வந்து சொல்லுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஸோ அதனால் ஹீரோயின் வேணான்ட்டு அவள் வேற வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இந்த பெல்லா வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாரு, ஹீரோயின் அப்படி பண்ணாலா என்ன நம்ப முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த பெல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை ஆன் பண்ணுறா, அதில் பார்த்தா ஒரு ஃபன்னியான வீடியோ வந்து பிளே ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்து கிளைண்ட் எல்லாருமே வந்து சம கோவப்படுறாங்க. என்ன எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்களா? உங்களோட ப்ராஜெக்ட்டை பார்க்குறதுக்காக எங்களோட டைமை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் இங்கே வந்தால் நீங்கள் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களான்ட்டு கிளைண்ட் எல்லாமே கோவப்பட நம்ம ஹீரோ அவளை பார்த்து முறைச்சிட்டு இருப்பார். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நெக்ஸ்ட் கண்ணாலே வந்து பெல்லாவை வந்து அப்படிக்கா போக சொன்னால் அவளும் வந்து அப்படிக்கா போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட அவள் பண்ண ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டே கொடுக்குறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி தெரியும் பெல்லா இந்த மாதிரி தான் ஏதாவது கேவலமாக பண்ணுவான்ட்டு. ஸோ அதனால தான் அவளோட ப்ராஜெக்டை மறைச்சி வச்சுட்டு வேற ஒரு ப்ராஜெக்டை வச்சிருப்பா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த பெல்லா பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண இதை பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு, எனக்கு தெரியும் ஹீரோயின்லாம் இப்படி பண்ண மாட்டா நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் அவரோட மனசில். இப்போது கிளைண்ட் வந்து நம்ம ஹீரோட சைன் போட ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த பெல்லாவை காமிக்கிறாங்க. பெல்லா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, சார் நான் நல்லா தான் ப்ராஜெக்ட் பண்ணி இந்த பொண்ணால் தான் அப்படி ஆச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்ல, நான் என்ன பண்ணுன்னு சொல்ல, நீ பண்ண ப்ராஜெக்ட் தானே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தியா நீ என் ப்ராஜெக்டை திருட யூஸ் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்ல, அது வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பெல்லா யோசிப்பா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இதை பாரு அவள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா, நீ அவளோட ப்ராஜெக்டை திருடணும்னு ட்ரை பண்ண பார்த்தியா, அந்த மாதிரி என்ன மண்டையில் இப்படி தான் வந்ததுன்னு தெரியல, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இப்படி இல்லை, ஆனால் நீ இப்படி இருக்க பார்த்தியா, நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கன்ட்டு நம்ம ஹீரோயின் சைடாக சப்போர்ட் பண்ண, இவங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் வேணா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் மாட்டி விடுவா, நீங்களும் ஹீரோயினும் வந்து அஃபேரில் இருக்கீங்கன்ட்டு மாட்டி விடுவா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பெல்லா வந்து நம்ம ஹீரோவை வந்து பிளாக்மெயில் பண்ணுறா. அப்போ ஹீரோயின் இந்த சைடுக்காக இருந்து ஆவா சொல்ல அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்லுன்ட்டு அவள் காதை நீட்டுறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. இதை கேட்டு அவளுக்கு ஷாக் ஆகிறா. ஆக்சுவலி என்னன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அவளோட அம்மா கிட்ட வந்து காப்பாற்றிருப்பார்ல, ஸோ அப்போ சொல்லியிருப்பாரு உனக்கு நான் எதுவாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு. ஸோ அப்போவே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு, நம்ம ஹீரோயினை அக்செப்ட் பண்ணியிருப்பா. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் டேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பெல்லா முன்னாடி டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறாங்க அவளை வந்து வெறுப்பேற்றணுன்ட்டு. இப்போ இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி எப்போ ஹீரோவோட அம்மா அப்பாவை மீட் பண்ண போக போகிற, ஹீரோவனா உன்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்ல, இல்லடி எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவனோட அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் மிடில் கிளாஸை சேர்ந்தவ, ஆனால் அவன் பணக்கார, ஸோ கண்டிப்பாக என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்களோட அப்பா அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் சொல்கிறான், ஆனால் நீ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அவனோட அப்பா அம்மாவை மீட் பண்ணி தானே ஆகணும், நீ நல்லா யோசிச்சுப்பார், ஹீரோவோட அப்பா அம்மாவை சீக்கிரமாகவே மீட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து படுத்துக்கிட்டே ஃபோன் பார்த்துட்டு இருக்கா, அவள் வந்து ஒரு விசிட்டிங் ஏரியாவை பற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கேட்குறாரு, என்ன பார்க்குறேன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விசிட்டிங் ஏரியாவை பற்றி சொல்கிறா, அங்கே போகிறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும், அதுக்குன்ட்டு நிறைய க்யூவில் நின்றுலாம் வாங்கணும். ஸோ இதை பற்றி ஹீரோ கிட்ட ரொம்ப சோகமாக சொல்கிறா, எனக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கா, ஆனால் டிக்கெட் வாங்க முடியாதுன்னு சொல்ல, டக்குன்ட்டு ஹீரோ அவரோட மொபைல் எடுத்து அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி எனக்கு அங்கே இருக்கிற டிக்கெட் வேணும்னு சொல்லிடுறாரு. ஸோ அவரும் வாங்கி கொடுத்துட்றாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா, ஏன்னா அந்த டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஹீரோ அவளுக்காக வாங்கி கொடுத்தோன்னே அவளும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நம்மளோட ப்ரைவேட் ஜெட்டில் அதில் போயிடலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ ப்ரைவேட் ஜெட்டில் போகும்போது என்னோட அப்பா அம்மாவை மீட் பண்ணலாமே, என்ன சொல்கிறேன்னு நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நான் அந்த இடத்துக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லி பட்டுத்துக்கிறா. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ ஒரு வீடை காமிக்கிறாரு, அது பெரிய பங்களாவாக இருக்குது, நம்ம ஹீரோயின் இந்த இடம் சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து எங்களோட ஒரு சொந்த வீடு தான், நாங்கள் இப்போ வந்து ட்ராமாஸ்லாம் எடுக்கிறதுக்கு இதை ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம்னு சொல்லி, இன்னது ரெண்ட்டுக்கு விட்டுருக்கியா, இது ஓன் வீடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என் வீடு தான், வரியா நம்ம ரெண்டு பேர் போய் வந்து இந்த வீடெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம், உனக்கு இந்த இடம்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோயின் இதுக்குன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. ஹாப்பி ஆகிட்டு என்ன பண்ணுவனா, குடுகுடுன்ட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோ பார்க்குற என்னடா இவ குடுகுடுன்ட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு உள்ளேருந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியில் வந்து ரெடி ஆகிட்டு சொல்கிறேன், எப்போ நமக்கு ஃப்ளைட்டு, வா சீக்கிரமாக கிளம்பலாம், நான் வந்து 10 நாளைக்கு வந்து துணி எடுத்து வச்சுட்டேன் போதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ போதன்னு வார். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நம்ம போகும்போது என்னோடய அப்பா அம்மாவையும் மீட் பண்ணான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நான் வரவே இல்லை, அந்த ஃப்ளைட்டு நீ கேன்சல் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறான். நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு என்னோடய அப்பா அம்மாவை மீட் பண்ணவே வர மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பாட் முடிஞ்சிருச்சு. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.